வெல்கம் டு அவர் சார். நாங்கள் உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லக்ஸருல். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுமா? எல்லாருமே கேட்டிருந்தீங்க வில்லேஜ் வீடியோ கேட்டிருந்தீங்களா? நான் எங்கள் ஊரில் வில்லேஜ் எடுக்க முடியல, நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு சின்ன ஒர்க்குனால நான் மட்டும் போகிறேன். அதனால் அது வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நம்ம எளிய ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணணுமா இல்லையா கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி வில்லேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் சிங்கிளாக தனியாக போகிறேன், அதனால் ட்ராவல் வீடியோ தான் ஃபுல்லாக. நான் காரில் தான் போகிறேன், சின்ன ஒரு ஒர்க்காக. வீடியோவில் நீங்கள் கடைசரி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இதெல்லாம் ஒரு வீடியோ நினைக்காதீங்க, இது என்னுடைய எளிய ஃபேமிலிக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டேன், காருக்கு வந்துட்டேன், காரில் தான் போகிறேன், சிங்கிளாக தான் போகிறேன். அவங்களாம் அந்த காரில் போகிறாங்க, வெளியே நிற்கிதா, இது அண்ணன் காரு, அதில் தான் அவங்க போகிறாங்க, அவங்க வேறு கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாங்க, அந்த மெசேஜ் பண்ணவங்க கல்யாணம்னு சொன்னாங்க. மேரேஜ் கண்டிப்பாக நீங்கள் வரணும், என்னுடைய பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தான் அப்படி பண்ணி சென்டிமெண்ட்டாக நிறையா பேசி ரொம்ப அப்பாவே போங்கடா, நீ என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கடான்டாரு. அதனால் நான் தஞ்சாவூர் போகிறேன், ஒரு விஷயமாக போகிறேன். அப்படியே போயிட்டு காமிக்கிறேன், எல்லா வீடியோவும் காமிக்கிறேன். கிளம்பிட்டேன், அவ்வளோ கிளம்பிட்டாங்க அவங்க, இப்போ தான் போகிறாங்க. நம்ம வீடு தான், நம்ம வீட்டு வாசலில் தான் போகிறாங்க. அவங்க மணமேல்குடி போகிறாங்க, ஒரு கல்யாணம் அங்கே தான், மணமேல்குடி கல்யாணம் அங்கே தான். நான் போயிட்டு வீடை பூட்டிட்டு வரேன், கொஞ்சம் வீடை பூட்டாமல் போக முடியாது இல்லை, வீடை பூட்டிட்டு வரேன். இதுதான் நம்ம வீடு, வீடு தான் தெரியுமே, அண்ணா அண்ணாட்ட ஐடியில் தான் பார்த்துருப்பீங்க வீடு கண்டிப்பாக. போகணும், ரொம்ப தூரம் இருக்குது. ஓ, தஞ்சாவூருங்கிறதே நமக்கு 100 கிலோமீட்டர் வரும் சம்திங், ஒன்றும் பிரச்சனை. இதான் நம்ம கார். சரி, கிளம்பிட்டேன், வீடை பூட்டியாச்சு, பின்னாடி இந்த தான் பூட்டிட்டேன்னா வீடை பூட்டியாச்சு, அவ்வளோதான். கிளம்புறதான், சின்ன ஒர்க்குனால போனேன். சரி ஓகே, வாங்க நம்ம கடைக்கு தான் போகிறேன். கடைக்கு போயிட்டு சாவியை கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் வாங்கணும் அப்பாட்ட, அதை வாங்கிட்டு அப்படியே போவோம். கிளம்பிட்டேன், இவ்வளோ நேரம் கடையில் இருந்தேன், அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ தான் கிளம்பலான் இருக்கேன். காரில் தான் உட்காந்துனே, கடையில் தான் இருக்கேன். இந்தா பின்னாடி ஃபயர் சேஃப்டி, நம்ம முன்னாடி தான் கடை இருக்குது. சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், பசிச்சிச்சு, ரொம்ப பசிச்சிச்சு, சாப்பிட்டேன். சரி கிளம்போம், போவே இல்லை உங்களுக்கு வீடியோ காட்டினேன் பாருங்கள். தஞ்சாவூரில் வந்து சூப்பராக இருக்கும், கோயில் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, தஞ்சை பெரிய கோயில். போக முடியுமான்னு தெரில, நான் பார்க்குறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வயல், நிறைய வயல் இருக்கும், நீங்கள் அங்கிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே வயல் மட்டும் தான் இங்கே இருக்கும். இந்த ரோட்டில் போனாலுமே எங்கள் ஊர்லேருந்து அங்கே போனால் ஃபுல்லாகவே சைடில் எல்லாமே வயல் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நான் இங்கேருந்து கீரமங்கலம் டு தஞ்சாவூர் 100 கிலோமீட்டர் சம்திங் தான், அது 89 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஃபுல்லாகவே வயல் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் காலையில் போகிறேன், மணி வந்து இப்போ வந்து 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 தான் இருக்கும், 10 மணி ஆகுது. ஆமாம், நான் 12 மணி ஆயிரும். நான் மெதுவாக தான் போகணும், மெதுவாக தான் போவேன், மெதுவாக தான் போகிறேன் சரிங்களா. ஃபுல்லாக வயல், இப்போ இந்த சீசன் வந்து வரப்போ வெட்டியிருப்பாங்க, ஃபுல்லாகவே வயல் தான். இந்த சைடு குளம் இருக்குது, ஏரி, இங்கே எப்போவுமே தண்ணி இருக்கும். மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி நின்றுங்க பாருங்க, கடல் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. இது இங்கிட்ட வந்து ஃபுல்லாமே வயல் தான், இங்கேருந்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் வரையுமே இங்கே ஃபுல்லாகவே வயல் தான் இந்த இருக்கு பாருங்க, ஃபுல்லாக வயல், ஃபுல்லாகவே வயல் தான். இது நம்ம போகிற ரோடு, இது பட்டுவிட்ட ரோடு, மெயின் ரோடு. இதில் தான் நம்ம எப்போதுமே லோடு ஏற்றிட்டு போனாலும் சரி, அதனால இதில் தான் போகிறது. இதுதான் மெயின் ரோடு, இதுதான் ஃபுல்லாக வயல் தான். இங்கே கண்ணுத்தட்ட தூரம் வரையும் வயல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த அங்கிட்டு வயல் எல்லாமே வெட்டிட்டாங்க, வரப்போ இந்த இங்கே வெட்டிட்டு தான் இருக்க, அந்த வரம் வெட்டிட்டு இருக்காங்க தெரியுதா. மிஷின் வச்சு வெட்டுறாங்க, கையில் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வச்சு வெட்டிட்டு இருக்காங்க தெரியுதா, வெட்டிட்டுருக்குது. பச்சை வண்டி ஃபுல்லாகவே சுற்றியுமே வயல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த இது போகிற இவங்க ஒருத்தையும் ஆரன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த இது ஃபுல்லாகவே வயல் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு சைடு இதுங்க, இது எல்லாமே வெட்டி கிடக்கு, இந்த வண்டி தான் ஏற்றிக்கு, இந்த வண்டி, இது எல்லாமே வரப்பு வெட்டி கிடக்கு எல்லாமே. எப்படிங்கிறது நெல் இருக்குது தெரியுமா, அது தட்டிகிட்டே போட்டு வச்சுருக்காங்க, கதிர் மட்டும் கிடக்கு, அந்த சைடு கிடக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே வயல் மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்கும். நான் வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுக்கிறேன், அப்பா திட்டுவார், நீங்களும் திட்டுவீங்க கண்டிப்பாக. நான் மெதுவாக தான் போகிறேன், சேஃபாக தான் போய்கிட்டு இருக்கேன், 40ல தான் போகிறேன் தெரியுதா, மெதுவாக தான் போகிறேன். அப்பாவும் திட்ட மாட்டா, நம்பிக்கை இருக்குது. ஆமாம், எளிய ஃபேமிலிக்காண்டி இது கூட பண்ணாமல் என்ன பண்ணுறது, நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும்ல,
அதனால தான் ஃபுல்லாக வயலில் தான் அந்த சைடு தான் இது தென்னை மரம். இது புதுக்கோட்டை மாவட்டம் வந்து எப்போதுமே பச்சை பூமி இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. ஆனால் சொந்த ஊர் இது இல்லைன்னா, சொந்த ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் நாங்கள் இருக்கோம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான் நம்மளை சொல்லுவாங்க எல்லாருமே, ஃபுல்லாகவே இதாக இருக்கும். முக்கியமாக ஒன்று சொல்லணும், நான் வந்து காலேஜ் படித்தேன்னு சொன்னேன் தெரியுமா, லோக்கல் காலேஜ் தான் இருக்குது பாருங்கள் காலேஜ் தெரியுதா, மோப்பில் இருக்குது தெரியுமா காலேஜ், கலாம் பாலிடெக்னிக் கல்லூரின்னு சொல்லிட்டு இது இங்கே தான் படித்தோம். பாலிடெக்னிக் தான் படித்தோம், மெக்கானிக்கல் ரெண்டு பேருமே மெக்கானிக்கல் தான் படித்தோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம், சூப்பர் காலேஜ். இப்போ நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம நர்சிங்கு அது இதுன்னு எல்லாமே சேஃப்டியாக பக்காவாக இருக்கும் காலேஜ். பஸ்ஸு எல்லாமே எல்லா ஏரியாவுக்கும் பஸ் ஓடுது, நம்ம லோக்கலில் மட்டும் ரொம்ப எட்டி கிடையாது. இப்போ காலேஜ் நான் படிக்கும் போது இந்த அளவுக்கு இல்லை, இதுதான் என்ட்ரி. என்ட்ரியே வேறு லெவலில் இருக்கும். மதியம் ஒன்றுனா தெரில, பிரின்ஸிபால் இப்போ மாறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவர் தான் இதான் என்ட்ரி. வேறு லெவலில் பார்த்துட்ருக்காங்க காலேஜை. இதான் நாங்கள் படித்து முடித்த காலேஜ், முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. சரி வா, அடுத்தது போவேல சொல்கிறேன். இது பட்டோட மெயின் ரோடு போயிட்டுருக்கு, வெளியே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இங்கிட்டு இன்னும் வயலில் கொஞ்சம் தான் இருக்கும், இந்த சைடில் இருக்கும், இது தெரியாது எல்லாம் மரம் அது இதுன்னு இருக்கனால. எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ் செடி இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன், யாரும் தப்பாக சொல்ல வேணாம். பாருங்கள் வீடியோவை, சில்பனாமே பாருங்கள், கடைசியும் சில்பனாமே பாருங்கள். எளிய ஃபேமிலியை அடுத்து நம்மளுடைய எய்ம் வந்து 100K ஃபேமிலியாக தட்டி எறிகிறோம், சரிங்களா. இப்போ 15K வந்துருச்சு, அடுத்து 100K தட்டி தூக்குறோம். அதுக்கு எளிய ஃபேமிலி நீங்கள் தான், உங்களால் தான் முடியும். உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு தேவை. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா. கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் வந்து எளிய பேரா அப்புறம் வீடியோ போட்டுருவோம், எளிய ஃபேமிலிக்காண்டி, சரியா. கண்டிப்பாக ஃபேராக வீடியோ போடுவோம், வேறு லெவலில் பண்ணுவோம். ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாக தென்னமரம், இங்கிட்டு ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக இருக்கும். இங்கிட்டு இருந்தால் எல்லாமே இங்கிட்டு அங்கிட்டு வயல்லாம் இங்கிட்டு தென்னந்தோப்பு இருக்கும் நிறையா. இது ஸ்கூலு, இது கலைமகளா கலைவேணியா இது ஸ்கூல் இது, சரிங்களா. சரி, அடுத்தது ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ண வச்சு கால் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அடுத்தது ஊருக்கு போயிட்டு நான் உங்கள்ட்ட பேசுகிறேன். இப்போ அடுத்தது வந்து திருச்சி ட்ராம்பளம், அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை தான் மெயின் ஏரியா மட்டும் சொல்லிக்கிறேன், சரிங்களா. இங்கே போல் ஸ்டேஷன் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ இது பண்ணிக்குவோம். இந்த பூரா இப்போ தான் தென்னங்கன்று வச்சுருக்காங்க, தெரியுதா, தென்னங்கன்று இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா, எங்கே வந்தோம்னா பட்டுக்கோட்டை என்ட்ரி ஆயிடுச்சு. பட்டுக்கோட்டை என்ட்ரி ஆனால் இந்த பாலம் தான் வரும், பாலம் இறங்கிட்டேன், இதுதான் பட்டுக்கோட்டை. இந்த மேலே போர்டு இருக்குது, பட்டுக்கோட்டை வந்தாச்சு. இந்த மாதிரி பட்டுக்கோட்டையை நாராட்சி பெண்ணிலாண்டு அப்படின்னு பொண்ணிலாண்டு, இதுதான் பட்டுக்கோட்டை. தஞ்சாவூருக்கு இங்கேருந்து 46 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம தஞ்சாவூர் தான் போகிறோம், சரியா. இது பட்டுக்கோட்டை என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும், பட்டுக்கோட்டை உள்ளே போய் எடுக்க முடியாது, அதனால தான் நான் இப்போ இங்கேயே எடுத்தேன். ஃபுல்லாகவே பட்டுக்கோட்டை என்ட்ரன்ஸ் தான் ஃபுல்லாகவே. இது பட்டுக்கோட்டைங்கிறது பெரிய ஊர், உள்ளே போகணும், பார்ப்போம், போவோம் போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். இப்போ வந்து பட்டுக்கோட்டை தாண்டி வந்துட்டேன், தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். சரியான டிராஃபிக்கு, ஏன்னா இந்த கல்யாணம் எல்லாம் இந்த மாதம் நிறைய பேர் பண்ணுறதுனால சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ மெதுவாக போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப எடுக்க முடியல வீடியோ பட்டுக்கோட்டை. நான் பட்டுக்கோட்டை எடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் ட்ரைவ் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்த தடவை அண்ணா கூட்டிக்கு வந்துடுறேன், நான் சப்போஸ் வில்லேஜ் வீடியோ எடுத்தேன்னா அண்ணா கூட்டிக்கு வந்துடுறேன், செமையாக வச்சு செய்வோம், சரிங்களா. ஃபுல் டிராஃபிக்கு, கல்யாணம் இன்றைக்கி, ஏகப்பட்ட கல்யாணம் போகிறதே, எல்லா மட்டத்துலேயுமே கல்யாணம் தான். நான் வரையில் கூட இங்கே சாப்பிடலான்னு தான் ஐடியா பண்ணிட்டேன், கறி ஒரு சாப்பிட்ருவாங்கல்ல, அதனால தான் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. சரி, இந்த போய்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் போனோம், இப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஹவர் 1 ஹவர் ஆயிரும். நம்ம கிலோமீட்டர் நம்ம எதாக தானே போய்கிட்டு இருக்கேன், 40ல தான் போகிறேன், ரொம்ப ஸ்பீட் தான் போகல. இடையில பட்டுக்கோட்டில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் நின்றுட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட ஒரு இது கேட்டேன், ஒரு வேலையாக போகிறேன், அந்த வேலையை கேட்டேன் அவன்கிட்ட, பயப்படாமல் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், முன்னாடி ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம இன்ஸ்டா, நம்ம இன்ஸ்டாலே வருது. சரி, அதே சொல்லிடுவோம், நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா Laksarul2511 இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே ஐடி தான், அண்ணி அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிறத. அண்ணியும் எடுத்துக்கலாம், சிஸ்டர் எடுத்துக்கலாம், ரெண்டு பேருக்குமே ஒரே ஐடி தான். எனக்கும் அதே ஐடி தான், ஒரே பேர், ரெண்டு பேர் ஒரே ஐடி தான் இப்போ பண்ணுறோம். அதில் மெசேஜ் ஏன் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னா, 100K எளிய ஃபேமிலி Laksarul ஃபேமிலி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் ஆன் பண்ணுவோம். உங்கள் மெசேஜுக்கு அந்த 100K வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணியிருப்போம், அந்த எய்மில் தான் இருக்கும் கண்டிப்பாக. கேமரா பற்றி பேச முடியலன்னா, ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால கொஞ்சம் மெதுவாக போனால பேசுகிறேன். ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் எடுத்துகிட்ருக்கேன் வேறு வழி இல்லாமல். யாரும் அப்பா திட்ட மாட்டார், கேட்பார் ஏன்னா பார்த்து போகலாம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாப்பில், அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆமா இப்ப கோயில கூட தனியா போறதுக்கே பயல கூட்டு போடா தனியா ஏன்டா இவ்வளவு தூரம் போற அப்படின்னாரு. பயத்திலேயே தான் உட்காந்துருப்பாரு, போன் அடிக்கலன்னோ கண்டிப்பா அடிப்பாரு. இப்ப போயிட்டு இருக்கேன், அடுத்த வீடியோ பார்ப்போம். நம்ம இன்ஸ்டா ஐடியை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்க சத்தியம் ஓகேவா. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்றோம், யூடியூப்லயும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். பழைய வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, இப்போ எல்லாமே புது வீடியோ புது ஃபோட்டோஸ் தான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். ஃபோட்டோஷூட்டை கூட நாங்கள் ஃபோட்டோஷூட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபோட்டோஷூட் எடுத்தோம். உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கும், ஃபோட்டோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காட்டி கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கில் போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், ஒரு 50 ஃபோட்டோஸ் கிட்ட நாங்கள் எடுத்திருந்தோம். உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருக்கோம், பாருங்கள் ஓகேங்களா. கொஞ்சம் சன் கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கருப்பு, இதில் வேறு சன் அடிக்குதா மூஞ்சி கருப்பாகவே தெரியுது, ரொம்ப கருப்பாக தெரியுது. காருக்குள்ளே இருந்து ரொம்ப கருப்பாக தெரியுது. கருப்பாக பிறந்ததுக்கு என்ன, கருப்பாக தான் என்ன, களையாக தானே இருக்கேன், சிங்கக்குட்டி இல்லைண்ணா. சரி பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிறேன், பூரா இருக்கு நம்பிட்டீங்க. ஐயோ சரிம்மா, அடுத்து நான் ஒரு ஊர் போயிட்டு உங்களுக்கு வில்லேஜ் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு இடத்த சுற்றி சுற்றி காட்டுறேன். இது ஒரே மெயின் ரோடு தான், ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் சரிங்களா. போயிட்டு பேசுவோம். அப்படி சொன்னா கல்யாணம் எங்கனாலும் கல்யாணம் தான். டிராஃபிக்கை பாருங்க, எவ்வளோ கார் எப்படி நிற்கிது பாருங்க ரோட்டு மேலேயே. கல்யாணம் நினைக்கிறேன், கல்யாணமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணனால ஃபுல் டிராஃபிக்காக இருக்கு, செம்ம கூட்டமாக இருக்கு. காரெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போட்டு ஒரு பாட்டு போயிட்டாங்க ஓனர்ஸ், கார் ஓனர்ஸு. சரியான கூட்டமாக இருக்குதுல்ல, இதுதான் இங்கே இங்கே இதுதான் ஒரு பிரச்சனையே. இதான் பைக் நான் அப்படியே உருட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் மெதுவாக. கல்யாணம் தான், கல்யாணம்னாலும் தான் பொம்பளை ஆள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இதே மொய் தேவையாக இருந்தால் லேடிஸ் இருக்க மாட்டாங்க அதிகமாக. சாரி லேடிஸ்னு சொல்லாமல் இன்னொருத்த சொல்லிட்டேன், அது என் குட்டிமா வந்து ரோலில் வந்து கட் பண்ணிக்கோங்க. லேடிஸு கல்யாணமாக தான் இருக்கும் இந்த அவ்வளோதான். அந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, டிராஃபிக் ஆகுது. காரெல்லாம் ஓரமாக போட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குமா, சொன்னேன்னா கூட்டமாக இருக்குது டிராஃபிக் ஆகுதுன்னு. இதுதான் இந்த எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக இப்படி தான், எல்லா ஊர் சைடு அப்படி தான் சொல்ல முடியாதுல்ல. நிறைய பேர் பார்க்கிங் வச்சுருப்பாங்க, இங்கே பார்க்கிங் இடம் இருக்குது, பட் இடத்துக்கு தகுந்தாப்பில் யாரும் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்க அப்படியே இருந்துக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். வீடியோ வேறு எடுக்க முடியாது, இங்கே பாருங்க இங்கேயும் வயல் தான் இருக்கும், ஃபுல்லாக வயல். அதிகமாக நெல், நெல் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எல்லாம் இங்கே. எல்லாமே நெல், தென்னை மரம், காய்கறி இது மாதிரி இருக்கும். பயிர் வகை எல்லாமே அந்த சைடு தான் இருக்கும். பயிர் வகை இங்கே அதிகமாக போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பயிர் வகையை பற்றி. இந்த கோயில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நின்றுட்டு தான் போவாங்க, இங்கே நிற்க. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா, தஞ்சை பெரிய கோவில்.